இவ்வரிடத்தின் ஜூலை மாதத்தில் மாத்திரம் இருபத்தி எட்டாயிரத்து மூன்று பேர் வெளிநாட்டு வேலைகளுக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரையான ஏழு மாத கால பகுதியில் வேலைக்காக வெளிநாடு சென்றவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள அண்மைய அறிக்கையில் இவ்விடயம் கண்டறியப்பட்டுள்ளது குறித்த ஏழு மாத காலப்பகுதியில் பகுதியில் இவர்களிடம் இருந்து மூவாயிரத்து எழுநூற்று பத்து தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் ஒரு லட்சத்து எழுபத்தி எண்ணூற்று அறுபத்தி நான்கு பேர் வெளிநாட்டு வேலைகளுக்கு சென்றுள்ளதுடன் இக்காலகட்டத்தில் மூவாயிரத்து மில்லியன் டாலர்கள் நாட்டிற்கு வருமானமாக கிடைக்கப்பட்டுள்ளன இதேவேளை இலங்கை வரலாற்றில் அதிக அளவிலானோர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்ற ஆண்டாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பதிவாகியுள்ளதுடன் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அவ்வாண்டு மூன்று லட்சத்து எழுநூற்று மூன்று பேர் வெளிநாட்டு வேலைகளுக்காக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது